ஒரு ஊர்ல சுபத்ரா ரவீந்திரா அப்படிங்கிற தம்பதி இருந்தாங்க. சுபத்ரா எப்ப பார்த்தாலும் பூஜை புனஸ்காரம் பண்ணி பக்தியிலேயே மூழ்கி போய் கிடப்பாங்க. ரவீந்திரன் சுபத்ராவோட காரியத்துக்கு தடை சொல்ல மாட்டாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் ரமேஷ்ங்கிற பையன் இருந்தான். ரமேஷ் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் சுபத்ரா, என்னங்க தம்பிக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, அத பத்தி நீங்க ஏதாவது கண்டுக்கிறீங்களா? நானும் அதே வேலையில தான் இருக்க, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நல்ல மருமகளை கூட்டிட்டு வர்றது என் கடமை. கல்யாண சம்பந்தம் நம்ம பார்த்தா போதுமா? அவ மனசுல யார் இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமாமா? அது கூட நிஜம்தான், அத நான் பாத்துக்கிறேங்க அப்படின்னு சுபத்ரா அவங்க பையனை பார்க்க போனாங்க. நிலத்துக்கிட்ட ரமேஷ் ஒரு பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பாத்தாங்க. அந்த பொண்ணு கூட ரமேஷ் கிட்ட ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தா. சுபத்ரா தூரத்துல இருந்து அவங்கள கவனிச்சிட்டு இருந்தாங்க. பார்க்க அந்த பொண்ணு கொஞ்சம் சுமாரா தான் இருந்தா, கருமையாவும் இருந்தா. சுபத்ராவுக்கு அந்த பொண்ணை சுத்தமா அந்த நேரத்துல பிடிக்கல. ஆனா பையன் ரொம்ப சந்தோஷமா இஷ்டப்பட்டு பேசுறான்னு அவங்க ரொம்ப பயந்தாங்க. கிட்ட போய் பார்த்தாதான் அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியும். என்னப்பா வீட்டுக்கு இன்னும் வரல, தினமும் இப்படிதான் லேட்டா வரிய, மதியத்துல என்ன விஷயம்? அம்மா, இவ பேரு அனாமிகா, நம்ம நிலத்துலதான் கூலி வேலை செய்யறா. தினமும் இவ எனக்கு சாப்பாடு கொடுக்கறா, நான் இங்கேயே சாப்பிட்டு நிலத்தை பாத்துக்கிறேன். என்னப்பா தம்பி, உனக்கு வீடு இருக்கிற ஞாபகம் இல்லையா? யாரோ ஒருத்தி எதையோ கொடுத்தானு சாப்பிடுறங்கிற, உனக்கு வீடு இல்லையா, இல்ல சோறு போட ஆள் இல்லையா? அப்படி சொல்லாதம்மா, அனாமிகா ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த பொண்ண நான் காதலிக்கிறேன். நம்ம வீட்டுக்கு வரப்போற பொண்ணுமா, அப்படி எல்லாம் பேசாத, அவ மனசு கஷ்டப்படும். பாக்க அந்த பொண்ணு நான் நல்லா வர்க்க, இந்த பொண்ண போய் காதலிக்கிற. கடவுளே, உனக்கு என்ன மாதிரி பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணணும் நினைச்சேன், இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னை இங்க இல்ல, வீட்டுக்கு வா, வச்சுக்கிறேன். சுபத்ரா ரமேஷ வேகமா வீட்டு கூட்டிட்டு போனாங்க. அங்க கணவனோட உட்கார்ந்து அவனோட கல்யாணத்தை பத்தி பேசினாங்க. கடைசியா என்ன முடிவு எடுத்திருக்கன்னு ரமேஷ பார்த்து கேட்டாங்க. ரமேஷ் அனாமிகாவை தவிர வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு கட்டன் ரைட்டா சொல்லிட்டான். இருக்கிறது ஒரே ஒரு புள்ளங்கிறதுனால ரமேஷோட விருப்பப்படியே அனாமிகாவுக்கு அவனை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கருப்பான ஒரு மருமக வந்துட்டான்னு சுபத்ராக்கு உள்ளுக்குள்ளேயே வருத்தம். அதுக்கு துணையா சுத்தி இருக்கிறவங்களாம் அவங்க கிட்ட மருமக இப்படி இருக்காளேன்னு அவங்கள கிண்டல் பண்ணாங்க. அவங்கள வார்த்தையால காயப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சுபத்ரா இந்த விஷயத்த ரவீந்தர் கிட்ட சொன்னாங்க. கவலைப்படாத சுபத்ரா, உனக்கு அந்த கடவுள் அனுகிரகம் இருக்கு. எப்பவும் கடவுளுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பல்ல, அந்த கடவுள் உனக்கு நல்லது பண்ணுவார். நீ கவலைப்படாத, மனச போட்டு குழப்பிக்காத, உடம்ப வீணாக்கிக்காதம்மா. சொல்லிட்ட வீட்டுக்கு வந்த பொண்ணு இப்படி இருக்காளேன்னு கவலைப்படாம அந்த பொண்ண அழகா மாத்துறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணு, எல்லாமே நல்லதுக்குதாம்மா. நல்ல விஷயம் சொன்னீங்க, இப்பையில இருந்து அத பத்தியே யோசிக்கிறேன். இந்த பொண்ணு இப்படி இருக்காளேன்னு இவளை வெளிய கூட கூட்டிட்டு போறதில்ல. வெளியில பாக்குறவங்க நாலு விதமா பேசுறாங்க, அதனாலதான் இவளை கூட்டிட்டு போறதில்ல. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேங்க, மனசு நிம்மதியாவது கிடைக்கும். சுபத்ரா கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கும்போது நடுவுல ஒரு முனிவர் வந்தாரு. அவரு சுபத்ராவை பார்த்து அவங்க கிட்ட பேசினாரு. உன் கஷ்டங்கள் தீர போகிறது, உன் சந்தோஷம் நெருங்குகிறது, கவலைப்படாமல் தைரியமாக செல் அப்படின்னு அந்த முனிவர் அங்கிருந்து சுபத்ரா வீட்டுக்கு வந்தாரு. அனாமிகா நல்ல மனசோட சாப்பாடு கொண்டு வந்து அந்த முனிவருக்கு கொடுத்தான். அத வாங்கிக்கிட்ட அந்த முனிவர் அனாமிகாவுக்கு ஒரு பொருளை கொடுத்தாரு. இதோ பாருமா, உனது கவலை தீரும் நாள் வந்துவிட்டது. இந்த பொருளை கொண்டு போய் உன் அறையில் வைத்துக்கொள். இதன் மூலமாக உனக்கு நல்ல சௌபாகியம் கிடைக்க போகிறது. இனிமேல் உன்னுடைய கவலை தீர போகிறது. ரொம்ப நன்றி சுவாமி, தினந்தோறும் நான் படுற இந்த கஷ்டத்துல இருந்து என்னை வெளியே கொண்டு வர போறீங்க. உங்க உதவிய நான் மறக்கவே மாட்டேங்க அப்படின்னு அனாமிகா முனிவர் கொடுத்த பொருளை அறைக்கு கொண்டு போனா. அந்த பொருள் என்னன்னு பார்த்தா அது ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடியில அவ முகத்தை பார்த்தா. அந்த கண்ணாடி யார் கண்ணுக்கும் படாம அவ அதை மறைச்சு வச்சா. மறுநாள் காலையில தூங்கி எந்திரிச்சு அந்த கண்ணாடியில தன்னோட முகத்தை பார்த்தா. அவ மொத்தமா அழகா மாறி போனா. அட, இது நல்லா இருக்கே, நான் இவ்ளோ அழகா வெள்ளையாயிட்டேன். இந்த முகத்தோட நான் வெளியில போனா எல்லாரும் என்கிட்ட நல்லா பேசுவாங்கல்ல அப்படின்னு நினைச்சு அனாமிகா மாமியார் மாமனார் கிட்ட வந்தா. மருமகளோட இந்த ரூபத்தை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. பாத்துக்கிட்டே இருந்தாங்க.
எப்படி இவ இப்படி மாறி போனான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்க. அட சுபத்ரா, மருமக இப்படி மாறிட்டாளே, இது எப்படிமா சாத்தியமாச்சு? எனக்கு கூட விசித்திரமா இருக்குங்க, இது எப்படி நடந்தது? நேத்து ஒரு முனிவரை பார்த்தேன், என் கஷ்டம்லாம் தீரப்போகுதுன்னு சொன்னாரு. நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனை இது மட்டும்தானே, அது தீந்து போச்சு. இப்போ மருமகளை பாருங்க, அழகா இருக்கா? அது இருக்கட்டும், மருமக இப்படி மாறினதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அந்த விஷயத்தை தாங்க தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ரவீந்திரனும் சுபத்ராவும் மருமகளோட அறையை எட்டி பார்த்தாங்க. மருமக மாய கண்ணாடிய பயன்படுத்திக்கிட்டு இருந்தா. கண்ணாடியில பாக்க பாக்க அவ அழகு மெருகேறிக்கிட்டே போச்சு. வெளியே நின்னுகிட்டு இருந்த மாமியார் ரூமுக்குள்ளர வந்துட்டு இந்த கண்ணாடி எங்க கிடைச்சதுன்னு கேட்டாங்க. எனக்கு இத ஒரு முனிவர் வந்து கொடுத்தாரத்த, இது ஒரு மாய கண்ணாடின்னு தெரியாது, இதுதான் என்னோட நிறத்தை மாத்துச்சு. என்னவோ அனாமிகா, உன் கலர் எப்படி இருந்தாலும் உனக்கு நல்ல மனசு இருக்குங்கறது இப்ப நான் புரிஞ்சுகிட்டேன். எங்களுக்காகவே நீ இந்த கண்ணாடி மூலமா நிறத்தை மாத்திக்கிட்ட. அனாமிகா அழகானதுக்கு பிறகு நிறம் முக்கியம் இல்ல அப்படிங்கறத உணர்ந்த சுபத்ரா எல்லார்கிட்டயும் மருமகளோட குணத்தை பத்தி மட்டும் சொன்னாங்க. அவங்களுக்காக அவ பண்ண தியாகத்தை பத்தி பெருமையாவும் பேசினாங்க. ஷியாம்பூர் கிராமத்தோட தலைவரோட பொண்ணோட கல்யாணம் நடக்க இருந்துச்சு. அந்த ஊர் தலைவர் உண்மையிலேயே ஒரு நல்ல மனுஷன். ஊர் ஜனங்க எல்லாருமே அவருக்கு நல்ல மரியாதை கொடுப்பாங்க. கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஷாப்பிங்கும் முடிஞ்சது. ஆனா மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும் இன்னும் அவங்களுக்கு கிடைக்கல. அப்ப ஊர் ஜனங்க எல்லாரும் அனாமிகா அப்படிங்கிற பொண்ணை பத்தி சொன்னாங்க. உடனே ஸ்ருதி கார்ல அனாமிகாவை தேடி கிளம்புனா. இந்த பக்கம் சாரதா அனாமிகா கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. மருமகளே, இப்படியே இன்னும் இத்தனை நாள்தாமா இருக்கணும். பியூட்டி பார்லருக்கு கஸ்டமர்ஸ் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. நமக்கு வருமானமும் வரமாட்டேங்குது. ஏற்கனவே வீட்டில் சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இதில் நம்ம புருஷனுங்க ஒரு வேலைக்கு போய் சம்பாதிப்போம் அப்படின்னு இல்லாமல் குடிச்சிட்டு சும்மா வீட்லேயே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியே இருந்தா இன்னும் எத்தனை நாளைக்கு சொல்லு? மாமியார் அப்படி சொன்னதை கேட்டதும் அனாமிகா இப்படி சொன்னான். என்னத்த பண்ணுறது, நம்ம புருஷனுங்க ரெண்டு பேருமே குடிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த கெட்ட பழக்கம் எங்கேருந்து தான் வந்துச்சோம்? நான் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சாலும் கூட எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி அதையும் எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்து வீட்டில் நம்பிக்கிட்டே வம்பு வளர்க்குறாங்க. இப்போ சாரதாவோட குடும்பத்தோட நிலைமை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அவங்களுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு. ஆனால் ஊரில் இருக்கிற நிறைய பேர்கிட்ட ஏற்கனவே அவங்க நிறைய பணத்தை கடனாக வாங்கியிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஸ்ருதி அனாமிகாவோட பியூட்டி பார்லருக்கு வந்து சொன்னான். யாராவது இருக்கீங்களா? ஸ்ருதியோட குரலை கேட்டதும் அனாமிகா வெளியே வந்தா. சொல்லுங்க மேடம், என்ன பண்ணணும்? அப்போ ஸ்ருதி அவளை பத்தி அனாமிகா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டா. என்னோட பேர் ஸ்ருதி, நான் இந்த கிராம தலைவரோட மக. ஓ சொல்லுங்க மேடம், இந்த ஏழை உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் அப்படின்னு அனாமிகா கிட்டப்போ ஸ்ருதி எல்லா விஷயத்தையும் சொன்னா. அது வந்து நாளைக்கு என்னுடைய கல்யாணம். நான் மேக்கப் ஆர்டிஸ்டை புக் பண்ணியிருந்தேன், ஆனால் திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, அதனால அவங்களால வர முடியல. வேற ஆளை பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஊரில் நிறைய பேர் உங்க பேரை தான் சொன்னாங்க, அனாமிகா. அதனால தான் நான் உங்களை புக் பண்ணலான்ட்டு இங்கே வந்திருக்கேன். ஸ்ருதி அப்படி சொன்னதை கேட்டதும் அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அதுக்கப்புறம் சந்தோஷமா இப்படி சொன்னா. நீங்க என்ன தேடி வந்திருக்கிறது நினைச்சா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உங்களுக்கு மேக்கப் பண்றேன் மேடம். சொல்லுங்க, கல்யாணம் எப்போ? நாளைக்கு நான் ஒரு பையனை அமுச்சு விடுறேன் உங்களை கூட்டிட்டு வர்றதுக்காக. அனாமிகா இந்த எல்லா விஷயத்தையும் சாரதா கிட்ட சொன்னா. சாரதா அனாமிகா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தப்பதான் விஷயம் தெரிஞ்சது, ரமேஷ்க்கு திடீர்னு ரொம்ப உடம்புக்கு முடியாம போய் அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கன்னு. உடனே அனாமிகா சாரதா ரெண்டு பேரும் அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. அங்க அனாமிகா மாமனார் கிட்ட இப்படி கேட்டா. மாமா, அவருக்கு என்னாச்சு? அப்படி கேட்டதும் அனாமிகாவோட மாமா ராஜேஷ் இப்படி சொன்னாரு. மருமவளே, இன்னும் டாக்டர் எதுவுமே சொல்லமா. சரியா அதே நேரத்துல டாக்டர் அங்க வந்து அனாமிகா கிட்ட இப்படி சொன்னாரு. இங்க பாருங்க மேடம், குடிச்சு குடிச்சு அவரோட லிவர் டேமேஜ் ஆயிருக்கு, இனி உயிர் பிழைக்கிறது கஷ்டம். டாக்டர் அப்படி சொன்னது கேட்டதும் அனாமிகா அழுதுகிட்டே அவர்கிட்ட கெஞ்சி கேட்டா. டாக்டர், ஏதாச்சும் பண்ணுங்க டாக்டர், ஏதாச்சும் பண்ணுங்க டாக்டர். அப்போ டாக்டர் அவளுக்கு கடைசியா ஒரு வழியை சொன்னாரு. ஒரே ஒரு வழிதான் இருக்கு, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். ஆனா அதுக்கு நிறைய பணம் செலவாகும். டாக்டர் அப்படி சொன்னது கேட்டதும் அனாமிகா அவர்கிட்ட இப்படி சொன்னா. பணத்தை பத்தி நீங்க யோசிக்காதீங்க, நீங்க ஆபரேஷனுக்கு தேவையான ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனாமிகா சாரதா அங்கிருந்து வீட்டுக்கு வந்தாங்க.
வீட்டுல வந்து அவங்க பணத்தை எப்படி ஏற்பாடு பண்றது அப்படிங்கறத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வீட்டுல சாப்பிடவே சாப்பாட்டுக்கு கூட காசு இல்ல. இத பத்தியே யோசிச்சுக்கிட்டு நைட் எல்லாம் அவங்க தூங்கவே இல்ல. அடுத்த நாள் காலையில ஊர் தலைவரோட பொண்ணு அனுப்பி வச்ச ஆளு அனாமிகாவை கூட்டிட்டு போக வந்தான். அப்போ சாரதா அனாமிகா கிட்ட இப்படி சொன்னாங்க, இந்த மாதிரி நிலைமையில நாம எப்படிமா போக முடியும்? மாமியார் அப்படி சொன்னதை கேட்டதும் அனாமிகா இப்படி சொன்னான், இல்ல அத்த, நம்மள நம்பி ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்கள நம்ம ஏமாத்த கூடாது அப்படின்னு சொல்லி சாரதா அனாமிகா ரெண்டு பேரும் கார்ல ஸ்ருதியோட வீட்டுக்கு கிளம்புனாங்க. வீடெல்லாம் பூக்களால அலங்காரம் பண்ணிருந்தாங்க. அப்ப அந்த ஆளு நேரா ஸ்ருதியோட ரூமுக்கு அவங்கள கூட்டிட்டு போனான். ஸ்ருதி அவங்க ரெண்டு பேரும் அங்க வந்ததை பார்த்த உடனே, அட நீங்க வந்துட்டீங்களா? அப்போ அனாமிகா ஸ்ருதி கிட்ட இப்படி சொன்னா, வாங்க மேடம், நான் உங்களுக்கு இப்பவே மேக்கப் பண்றேன். ஸ்ருதி அவளுடைய எல்லா நகையும் வெளியே எடுத்து வச்சு அனாமிகா கிட்ட இப்படி சொன்னா, முதல்ல நீங்க இதை சொல்லுங்க, நான் எந்த செட் போட்டுக்கிட்டோம்? இது தங்கத்துல செஞ்சது, அது டைமண்ட்ல செஞ்சது, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, இதை போடுறதா இல்ல வைர நெக்லஸ் போடுறதா அப்படின்னு. ஸ்ருதியோட எல்லா நகையும் பார்த்த உடனே அனாமிகாவுக்கு ஒண்ணுமே புரியல. அவ ரொம்ப ஆச்சரியமா அதை அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தா. மேடம், இதோட விலை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு அனாமிகா கேட்டப்போ ஸ்ருதி சொன்னா, அது 50 லட்சம். சரி ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதோ இப்ப வந்துடுறேன். டைமண்ட் நெக்லஸ் பார்த்ததும் மாமியாருக்கும் மருமகளுக்கு பேராசை வந்துச்சு. உடனே அவங்க ரெண்டு பேரும் அதை திருடிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஸ்ருதி அவனுடைய ரூமுக்கு வந்தா, சீக்கிரமா மேக்கப் போடுங்க, என்னுடைய மாப்பிள்ளையும் வராரு. அப்ப ஸ்ருதி அங்க வச்சிருந்த டைமண்ட் நெக்லஸ பார்த்தா, அது அங்க இருக்கல. ஸ்ருதி ரொம்பவே பயந்து போயிட்டா. எல்லா இடத்துலயும் டைமண்ட் நெக்லஸ தேட ஆரம்பிச்சா. வீடு முழுக்க இந்த விஷயம் பரவுச்சு. அவங்க எல்லாருமே கூட எங்க எங்க அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரையும் செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அனாமிகாவை செக் பண்ண வந்தப்போ ஸ்ருதி அவங்கள செக் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறந்துட்டா. அப்பதான் அனாமிகாவுக்கு சாரதாவுக்கு அவங்க செஞ்ச தப்பு புரிஞ்சுது. உடனே ஸ்ருதி கிட்ட வந்து அவங்க தான் திருடினாங்க அப்படிங்கிற உண்மையை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டாங்க. அப்போ அனாமிகா ஸ்ருதி கிட்ட இப்படி சொன்னா, என்ன மன்னிச்சிடுங்க, என் புருஷனுக்கு ரொம்ப உடம்பு முடியல, அதுக்கு நிறைய பணம் செலவாகும். அப்போ ஸ்ருதிக்கு அனாமிகா மேல பரிதாபம் வந்துச்சு. அவ அந்த டைமண்ட் நெக்லஸ அவகிட்டே கொடுத்துட்டா. அதை வித்து பணத்தை எடுத்துட்டு போய் ஃபீஸ் கட்டுங்க அப்படின்னு சொன்னா. இப்போ இதோட தேவை உங்களுக்கு தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி, திருட்டு போனது திருட்டு போனதாவே இருக்கட்டும்னு சொன்னா. இந்த மாதிரி ஸ்ருதி அனாமிகாவுக்கு உதவி செஞ்சா இத்தோட இந்த கதை நல்லபடியா முடிஞ்சது.